எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த உடற்பயிற்சி சுழற்சியில் 6வது நாளுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வார்ம் டவுன் அல்லது கூல் டவுன் ரன். இந்த ஓட்டத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் போன காணொலி கடைசியில் சொல்லியிருந்தேன். ரொம்ப 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 முக்கியம், அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதன் முக்கியத்துவம் என்ன? அதாவது நம்ம முதல்ல ஒரு வார்ம்அப் ரன்னோட ஸ்டார்ட் பண்ணினோம், அதுக்கப்புறம் வேக பயிற்சி, அதிவேக பயிற்சி என்று சொல்லி நாம் ஈடுபட்டோம். நம் வார்ம்அப் ரன்னிலிருந்து நம்முடைய தசைகள் எல்லாமே வந்து ஊக்குவிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, செயல்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் மசில் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் மசில்ஸ் ஆர் இன் அன் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ். இப்பொழுது ஊக்குவிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் நம்முடைய தசைகள் ஓய்வுக்குள்ளாக செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு நாளைக்கு ஓய்வு நாள். இந்த காணொலி வெள்ளிக்கிழமை வரும். நீங்கள் திங்கக்கிழமை ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா சனிக்கிழமை கூல்டவுன் ரன் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்க போகிறோம். அப்போது அந்த ஓய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய மசில்ஸை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். இப்போது அதை செய்வதற்காக தான் இந்த வார்ம் டவுன் ரன். இந்த வார்ம் டவுன் ரன்னு நம்ம சரியாக பண்ணாட்டி நம்முடைய தசைகளெல்லாம் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜிலேயே இருக்கும். அப்போ நம்ம வந்து இழைப்பாருன்னு நினைப்போம், மைண்டு வந்து டயர்டாக இருக்கும், ஆனால் பாடி வந்து ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு திசையில் இருக்கிறனால சரியான ஓய்வு நமக்கு கிடைக்காது. அப்போ நல்ல ஓய்வு நம்ம சரீரத்துக்கு கொடுப்பதற்காக தான் இந்த வார்ம் டவுன் ரன். ஆகவே இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு ஓட்டம். சரி, இதை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்பதை நான் ஓடிக்கிட்டே வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த காணொலியின் முடிவில் சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் அந்த ஒரு கோப்பை மிதமான சூட்டில் தண்ணி குடித்து ஓட்டத்துக்கு தயாராகிவிட்டேன். அதனால் வாங்க நம்ம இந்த கூல் டவுன் அல்லது வார்ம் டவுன் ரன்னுக்குள்ளே போகலாம். நம்ம ஓட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். நான் எப்போவுமே சொல்கிறது போல் முதல்ல எடுத்த உடனே நம்ம மெதுவாக ஓடுவோம். ஆனால் இந்த ஓட்டம் முழுவதுமே நம்ம அப்படி தான் ஓட போகிறோம். எப்போவுமே நம்ம கையை வந்து நல்லா வீசி ஓடுவோம். ஆனால் இந்த முறை வந்து நம்ம கையை வீசி ஓட போவதில்லை, ரொம்ப மெதுவாக வீசுகிறோம். இல்லாட்டி கையை அப்படி தொங்க போட்டுட்டு நம்ம வந்து ஓடுறோம். மெதுவாக ஓடுங்க, நல்ல டீப் ப்ரீதிங், ஆழமான மூச்சு பயிற்சியில் ஈடுபடுங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இந்த ஓட்டம் முழுவதும் நீங்கள் மூச்சையை வந்து நல்லா இழுத்து விட்டு ஓடணும். பிராண வாயு வந்து நம்மளுடைய நுரையீரல் முழுசும் நிரப்பணும். இந்த பிராண வாயு நம்முடைய நுரையீரலை நிரப்ப நிரப்ப தான் நம்மளுடைய தசைகளுக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம வார்ம்அப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வேக பயிற்சி, அதுக்கப்புறம் அதிவேக பயிற்சி. இதெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு ஒரு நேரம் எடுக்கிறது. இப்போ ஒரு வார்ம்அப் ரன் அப்படின்னா 7:7 14 நிமிடங்கள் நம்ம 2K முடிக்கிறதுக்கு. அதே போல் வேக பயிற்சினா 13 நிமிடங்கள், அதிவேக பயிற்சினா ஒரு 12 நிமிடங்களுக்குள்ளே நான் வந்து 2K முடிச்சிருவேன். அப்போ நான் இப்போ கூல் டவுன் பண்ணுறப்போ அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுனா என்ன? வார்ம் அப்புக்கு எனக்கு 14 நிமிஷம் அப்படின்னா வார்ம் டவுனுக்கு எனக்கு 28 நிமிஷம் ஆகணும். அப்படியே ரிவர்ஸ், அப்படியே பின்னோக்கி நான் போகணும். 7 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஓடுறேன்னா இப்போ 14 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஓடுவேன். அவ்வளோ வேகத்தை வந்து நான் குறைப்பேன், மெதுவாக நான் ஓடுறேன். ஸோ கூல் டவுன் அப்படின்றதுனாலே ரிவர்சிங்
அப்படின்னு அர்த்தம். நல்ல டீப் ப்ரீதிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தியானம் பண்ணிக்கிற ஒரு மனநிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. கைகளை நல்லா தொங்க போட்டு ஓடுங்க, வீசாமல் ஓடுங்க. அந்த ரிதமை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். இரண்டாவது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, மசில் மெமரி. நம்முடைய தசைகளுக்கு நினைவூட்டல் அப்படின்றது ஒன்று இப்போ நடக்குது. தசைகளுக்கு நினைவூட்டல் என்றால் என்ன? இந்த மசில் மெமரி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சைக்கோசொமேட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காட்டிக் அப்படின்னா நம்முடைய மனது, சோமா அப்படின்னா நம்முடைய உடல். மனதுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு பந்தம். இப்போது நம்ம ஓடுறப்போ, வார்ம்அப் அல்லது வேக ஓட்டம் அப்படி வந்து நம்ம ஓடுறப்போ நம்முடைய தசைகளுக்கு ஒரு நினைவு உண்டாகிறது. ஓ, லிஷி வந்து வார்ம்அப் ஓடினா ஒரு கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடுவார், அதுக்கப்புறம் வேக பயிற்சினா ஒரு கிலோமீட்டரை 5-6 நிமிஷத்துக்குள்ளே ஓடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன், ஒரு மாதிரி, ஒரு நினைவு, அது வந்து நம்முடைய மூளையில் பதிந்து அது நம்முடைய தசைகளுக்குள்ளாக மூளையிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது. இப்போது அதே மாதிரி கூல்டவுன்லேயும் நம்ம வந்து ஒரு நினைவை உண்டு பண்ணுகிறோம். ஓ, கூல்டவுன் அப்படின்னா நிஷி வந்து 1 கிலோமீட்டர் 14 நிமிஷத்தில் ஓடுவார் அப்படின்னு சொல்லி மனதில் பதிகிறது. மனதில் பதிகிறது அது வந்து அதுக்கு தேவையான ஊட்டம், அதுக்கு தேவையான எல்லா சிக்னல்ஸும் நம்முடைய சரீரத்திற்கு மூளை என்பது சொல்லுகிறது. நான் வார்ம் டவுன் சொன்ன உடனே மூளை வந்து என் சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. இது பேர் தான் மசில் மெமரி. ஸோ இந்த மசில் மெமரியை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த மசில் மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாமே. ஏன் இப்படி ஓடுறீங்க? சைக்கிள் ஓட்டலாம், இல்லை நடந்து செல்லலாம். அப்படின்னா நம்ம எந்த உடற்பயிற்சி முறையில் முதல்ல நம்ம வந்து மசில் மெமரியை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே முறையில் தான் வார்ம் டவுன் மெமரியும் நம்ம க்ரியேட் பண்ணணும். புரிந்ததா? நான் ஒன்று ஓட்டப்பயிற்சியில் ஈடுபட்டு வாரம் முழுவதும் சுழற்சி முறையில் நான் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன் என்றால் வார்ம் டவுனும் அதே ஓட்டப்பயிற்சி முறையில் தான் நான் செய்யணும். அப்போ தான் அந்த சரியான மசில் மெமரி என்பது க்ரியேட் ஆகும். நம்ம பயிற்சி முறையை மாற்றிட்டால் அது வேறு மெமரி, அது வேறு நினைவு. அதனால தான் வார்ம் டவுனும் ரன்னிங்லேயே வந்து நம்ம செய்கிறோம். மூன்றாவது, வார்ம் டவுன் தானே பண்ணுறீங்க, எதுக்கு வந்து நீங்கள் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடி வார்ம் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், நான் சொன்னது போல் வி ஆர் டீஆக்டிவேட்டிங். செயலூட்டப்பட்ட நிலையிலிருந்து செயல் நிறுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் செல்ல முயற்சிக்கிறோம். அப்போ நம்ம எந்த தூரத்தில் நம்ம செயலூட்டம் செய்தோமோ அதே தூரத்துக்கு போனால் தான் செயல் நீக்கமும் நடக்கும். புரிந்ததா? நான் டெய்லி 2 கிலோமீட்டர் ஓடி நான் செயலூட்டம் செய்கிறேன், மசில் ஆக்டிவேஷன் இஸ் டன் ஃபார் 2 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி டே அப்படின்னா செயல் நீக்கம் டீஆக்டிவேஷனும் அதே 2 கிலோமீட்டர்ஸ் ஓடி தான் நான் வந்து செய்யணும். அந்த 2 கிலோமீட்டர் ஓட்டம் நான் கொடுத்தாதான் சரியான டீஆக்டிவேஷன் நடக்கும். அதனால தான் இந்த வார்ம் டவுன் ரன்னும் நான் வந்து 2 கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறேன். நம்ம வந்து இப்போ கூல் டவுன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆழமான மூச்சு பயிற்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீப் ப்ரீதிங் பண்ணிக்கிட்டே ஓடணும். ஏறத்தாழ 13 நிமிடங்கள் எடுத்து என்னுடைய முதல் கிலோமீட்டரை முடித்திருக்கிறேன். இப்போ நம்ம யூ டர்ன் எடுக்கிறோம். இங்கே
இப்போ நான்காவது விஷயமா நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இப்போ நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்ம இப்போ வந்து இந்த உடற்பயிற்சி பற்றியே யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஓய்வுக்குள்ளே நம்ம போகிறோம். ஓய்வுக்குள்ளே போகும்போது இந்த ஓய்வு நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற நினைவு தான் நமக்கு இருக்கணும். குடும்பத்தோடு எப்படி நேரம் செலவழிக்க போகிறோம், இல்லை நமக்கு ஒரு பிடித்த ஒரு காரியத்தை எப்படிலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிளானிங் தான் இப்போ மைண்டில் ஓடணும். புரியுதா? நம்ம வார்மப்பப்போ மிச்ச பயிற்சியிலலாம் ஈடுபடுறப்போ ஓட்டம் மாத்திரம்தான் நம்முடைய எண்ணங்களில் இருக்கணும். வார்ம் டவுன் பண்ணுறப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும், டீஆக்டிவேஷன். இந்த ஓட்ட பயிற்சியை பற்றிய எண்ணத்தையே எடுத்துருங்க. அடுத்த வாரம் என்னெல்லாம் செய்ய போகிறேன்ற எண்ணத்தையே எடுத்துருங்க. இப்போ முழுக்க முழுக்க உங்கள் ஓய்வை பற்றி மாத்திரம்தான் நீங்கள் யோசிக்கணும். வெறும் ஓய்வு தான் உங்கள் மனதில் இருக்கணும். நல்ல சந்தோஷமான நினைவுகள்னால உங்கள் மனதை நிரப்பிக்கொள்ளுங்கள். இப்போ பண்ணுற இந்த கூல்டவுன் ரன்னை பற்றியே மறந்துடுங்க. அப்படி மறந்து ஓடுங்க. ஒரு மறந்த நிலை வருகிறதா? கூல்டவுன்னா 2 கிலோமீட்டர் முடிந்து விட்டது. ஏறத்தாழ 23 நிமிடங்கள் எடுத்து நான் ஓடியிருக்கிறேன். 13-12 நிமிடங்களில் ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை 23 நிமிடங்கள் எடுத்து நான் ஓடியிருக்கிறேன். இப்போ நம்ம நடப்போம். நடக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஓட்டமாக இருந்தாலும் சரி, அது ஒரு வார்ம் டவுன் ஓட்டமாக இருந்தாலும், இந்த லாக்டிக் அமிலம் என்பது சிறிதளவு நம்மளுடைய மூட்டுகள், கணுக்கால், தொடைப்பகுதி, தசைகளில் அது வந்து உற்பத்தி ஆகும். அது வந்து சரீரத்தை விட்டு போகிறதுக்கு நம்ம மெதுவாக நடக்க வேண்டும். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறப்போ, நாளைக்கு நீங்கள் இழைப்பார், இன்றைக்கி இரவோ நாளைக்கும் நீங்கள் இழைப்பாரும் பொழுது சரியான தூக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த டீஆக்டிவேஷன் இல்லாமல் ஒரு வார இறுதியில் கடினமாக வந்து நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு எல்லாமே வந்து ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். உங்கள் சிந்தை வந்து தூங்கணும்னு சொல்லி ஏங்கும். அப்போ அந்த சைக்கோசோமேட்டிக் ரெஸ்பான்ஸ், மைண்டு பாடி கனெக்ஷன், அது பார்த்திங்கன்னா சரியாக நடக்காது. புரண்டு புரண்டு தூங்குவீங்க. நல்ல அந்த ஆழமான தூக்கம், நல்ல கனவுகள், அதெல்லாம் வந்து சரியாக வராது. அதனால தான் இந்த டீஆக்டிவேஷன், இந்த கூல்டவுன் ரன் ரொம்ப 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 முக்கியம். ஆகவே என் அன்பார்ந்த சாம் லிஷி வியூவர்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு முயற்சி இந்த 2K சீரீஸ் பண்ணி உங்களுக்கு அதை வந்து படைக்கணும்னு சொல்லி அதை வந்து இந்த காணொலியோடு இந்த 2K சீரீஸ் ஒரு நிறைவுக்கு வருகிறது. சுழற்சி முறையில் நம்ம உடற்பயிற்சி செய்கிறது என்பதை நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போது நிறைய கேள்விகளை வந்து நேயர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் நான் தொடுத்து அதற்கான பதில்களை நான் அடுத்த காணொலியில் கொடுக்க போகிறேன். ஏன் நீங்கள் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் எங்களுக்கு சொல்லித்தரலை, ஏன் எங்களுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் இன்னும் சொல்லித்தரலை அப்படின்ற கேள்விகள் எல்லாமே வந்து நேயர்கள் கேட்டிருக்கீங்க. அதோடு கூட சேர்ந்து இன்னும் பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு விளக்கம் இருக்குது. அதை எல்லாவற்றையும் அடுத்த காணொலி, கேள்வி பதில் காணொலியில் உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொல்ல போகிறேன். இந்த வாரத்தில் என்னோடு கூட சேர்ந்து இந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி ஒரு 2 கிலோமீட்டர் ஓடும் பழக்கம், ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யும் ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி இருந்தால் அதன் பலன்களை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து 40 நாள் செய்து வாருங்கள். இது வந்து பழக்கமாக மாறிவிடும். 60 நாள் நீங்கள் செய்து வந்தால் உங்கள் உடல், உங்கள் தேகம் அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்து விடும். நல்ல பர்ஃபெக்ட் ஹார்மனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியாக நல்ல ஒரு இசைவு நிலைக்கு நம்முடைய மனதும் சரீரமும் சென்றுவிடும். அதுக்கப்புறம் எழுந்து ஓடுவது என்பது
உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. ஒரு உடற்பயிற்சி செய்வது என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாய் உங்களுக்கு மாறிவிடும். ஆகவே சாம்லிஷி வியூவர்ஸ், இதோடு இந்த 2K சீரீஸ் முடியுது. உங்களை நான் அடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம்லிஷி. நன்றி, வணக்கம்.